இப்போ டைம் ஷார்ப்பாக 12 மணி. நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா 200 ரூபா வச்சுக்கிட்டு சென்னை போகணும். இதுதான் டாஸ்க்கு. 24 மணி நேரம் சென்னை போய்ட்டு வந்தாலும் சரி, சென்னை போய்ட்டு ரீச் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அதாவது 24 மணி நேரத்தில் 200 ரூபாய் மட்டும்தான் வச்சு இது பண்ணணும், ட்ராவல் பண்ணணும். சென்னை ஃபுல்லாக போயிட்டு வரணும், சென்னை போயிட்டு வரணும் 200 ரூபாய் வச்சு. யார்கிட்டையும் சும்மா ஃப்ரீயாக காசும் இருக்கக்கூடாது, எப்படி அக்கௌண்ட் யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி இங்கேருந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1.2 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம 1.2 கிலோமீட்டர் நடந்தே போயிடுவோம், பஸ் ஃபேருக்கு இப்படியும் 7 ரூபா வாங்குவாங்க. நாம் அதனால் நடந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நடந்தே போயிட்டுருவோம். இல்லை ஏதாவது டிக்கெட் கிடச்சாலும் டிக்கெட் கிடச்சி கூட போவோம், நடந்து போயிடும். ஏன்னா 7 ரூபாய் சேவ் பண்ணுவோம் அதுக்காக. இப்போ 1.2 கிலோமீட்டர் ஒரு 10 மினிட்ஸில் நடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து வாக்கிங்லேயே போவோம். அங்கே ஏன் ரயில்வே ஸ்டேஷன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பஸ்ஸை விட ரயிலில் ஃபேர் கம்மி, அதனால் ஃபேர் கம்மி ஜங்ஷன் அப்படின்றதுனால ரயிலில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் சென்னைக்கு எவ்வளோ டிக்கெட்டு, நாம் இப்போ போகிற டைமிங்க்கு என்ன ட்ரெயின் இருக்க போகுது அதை பற்றி எதுவும் தெரியல. நாம் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் எது வந்தாலும் சூஸ் பண்ணுவோம். எப்படின்னா நாம் குயிக்காக போயிடுவோம், இல்லைனா லேட்டாக போவோம். அதனால் ட்ரெயின் ஃபேர் எதுவுமே பார்க்கல, போயிட்டு பார்க்க போகிறோம். போயிட்டு அங்கே போய்ட்டு தான் என்னன்றதை விசாரிக்க போகிறோம். ரோட்டில் நடந்து போகிறதும் ஒரு தனி சுகமாக தான் இருக்குது. டிக்கெட்டு போகலாம் அப்படின்னு தோணுது, பட் அது வந்து நம்மளுக்கு அது லிஃப்ட் கேட்டு போகிறதுல ஒரு கூச்சமாக என்னன்னு தெரியல. லிஃப்ட் கேட்க தோணலை, 2 கிலோமீட்டர் தானே, ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தோம் வந்துட்டோம். இன்னொரு 500 மீட்டர் காட்டுது, அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து போயிடும். ஓகேங்களா, அது அடுத்து அங்கே போய் ஃபேர் எவ்வளோ, அதுதான் பெரிய ஒரு க்வெஸ்டினே. 200க்கு மேலே 200 எபோ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டாஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். 200 கீழே இருந்துச்சு அப்படின்னா டாஸ்க் வந்து அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இருக்காது. வெற்றிகரமாக ஈரோடு ஜங்ஷன் வந்து சேர்ந்துட்டோம். இந்த ஃப்ளாகை பார்த்த உடனே தான் ஒரு ஜாலி. அப்படியே ஜங்ஷனுக்குள்ளே இப்போ வந்து என்ட்ரி ஆக போகிறோம். ஜங்ஷனுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகி அங்கே போய் டிக்கெட் கேட்டு தான் அடுத்த ஷாக்கு ஆக போகிறோம். அடுத்து ட்ரெயின் எத்தனை மணிக்கு ஏதுன்னு தெரில, அடுத்து எங்கே எங்கே என்ன சம்பவம் நடக்கும்னு தெரியல. நம்ம கரெக்டாக 12:16 நம்ம கரெக்டாக 16 நிமிஷம் நடந்திருக்கோம். 1.2 கிலோமீட்டர் நம்ம இவ்வளோ தூரம் நடப்போம் அப்படின்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு சிட்டி ரோட்டில் வந்து நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் ஒரு 5 நிமிஷம் நடக்க ஈரோடு சந்திப்பு, ஈரோடு ஜங்ஷன். எல்லோரும் பலவித கனவோடு பலவித ஆசைகளோடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளையும் நோக்கி விரட்டிக்கிட்டே இருக்காங்க. வெற்றிகரமாக டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தாச்சு. 150 தான் சென்னைக்கு, அதனால் நம்மளுக்கு 50 ரூபீஸ் இருக்குது. அது நாளைக்கு நம்மளுக்கு நம்ம லிவிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். 2 o'clock ட்ரெயின் சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், வேறு இடத்துக்கு எங்கே போக முடியாது. இந்த இடத்துல ஏதோ டிக்கெட் வாங்குறதுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய நியூ டெல்லிக்கு எல்லா ஊருக்கும் போகிற அந்த இது இருக்குது, அதனால் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு போக வேண்டிய சென்னை போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு. ஆனால் நமக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, நம்ம போகிறதுக்கு நான் டிக்கெட் எடுத்துச்சு 150 வெரி நம்ம 50 ரூபீஸ் தான் இருக்குது. ரிட்டன் அங்கே போய்ட்டு ரிட்டன் வரதுக்கு இன்னும் 100 ரூபீஸ் வேணும் சரிங்களா. கண்டிப்பாக அதற்கு நான் இதை ரெடி பண்ணிக்கணும். அடுத்து அதற்கு என்ன செய்யணும் எதுன்னு தெரியல. ட்ரெயினை போகும்போது ஏதாவது ஒரு மாயாஜாலம் செய்யணும். நம்ம கற்றுக்கிட்டு இருந்த மொத்த வித்தையும் உள்ளே இறக்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு ட்ரெயின் எப்படி இருக்குது என்னன்றது. தன்பாத் எக்ஸ்பிரஸ்ஸு எதுன்னு தெரில, உள்ளே போனோம். நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ ஈரோட்லேருந்து இப்போ கிளம்பி எத்தனை மணிக்கு போகணும் எதையுமே நான் அனலைஸ் பண்ணலை. அடுத்து 100 ரூபீஸ் எப்படி ஏன் பண்ணுறது தான் யோசிச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் கட்டினாலும் ட்ரெயினில் ஒன்றும் காட்ட முடியாது, நம்மளுக்கு அந்த மாதிரி வித்தையும் தெரியாது. அதனால் சரி ஓகே, நம்மளோட டார்கெட் எல்லாம் அடுத்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அடுத்து
தண்ணி வேணும். தண்ணி வேணும் அப்படின்னா ஜங்ஷன்லேருந்து ஜங்ஷன் போகிற வரைக்கும் எங்கேயுமே தண்ணி அப்படின்றது அதிகமாக தேவைப்படுது. காரணம் என்னென்னா அங்கங்கே ட்ரெயின் ஸ்டாப் ஆகும்பொழுது கண்டிப்பாக அங்கே ஜங்ஷனில் தண்ணி இருக்கும், அதில் குடிச்சிக்கலாம். சாப்பாடு அப்படின்றது ஈவினிங் கண்டிப்பாக தேவை. அதனால் ஈவினிங் சாப்பாடு ரெடி பண்ண எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 50 ருபீஸு, இதுக்கு ஒரு 100 ருபீஸ் ரிட்டன் வரதுக்கு முன்னாடி 150 ருபீஸ் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணணும். நம்ம ஒரு 100 ருபீஸ் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏர்ன் பண்ணணும். அதுதான் ஒரு டார்கெட். என்ன பண்ண போகணும், ஏது பண்ண போகிறோம்னு தெரியல. சரி, சென்னை போகிற வரைக்கும் ரிலாக்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுவோம். சென்னை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் யோசிக்கலாம். ட்ரெயினோட ஜெர்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதுவும் தனியாக ட்ராவல் பண்ணும்பொழுது நேச்சர் வந்து வந்து போகும். அடுத்து நம்மளுடைய மனசு ரொம்ப இலகாயிருக்கும். நம்ம புக் பண்ணிட்டு சீட்டில் ஸ்லீப்பரில் போயிருந்தோம், நல்லாயிருந்துருக்கும். நம்ம பிளான் பண்ணலை, நம்ம பிளான் பண்ணாமல் டைரெக்டாக வந்துடும் தெரிய வருது. அதனால் அப்படி நின்றுட்டு போயிட்டு இருக்கிறோம். பிளான் பண்ணி வந்திருந்தோம் அப்படின்னா ஸ்லீப்பர் கோச்சோ இல்லை ஏசி டயர் ஏசி ஏதாவது புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை பிரச்சனை. ஆனால் நான் அந்த மாதிரி போகிறதுல ரஃப் அண்ட் டஃப்பாக போகிறோம், அதுதான் பிளான். ஈரோட்டில் இப்படி ஒரு இடமா செம்ம நேச்சரு. இது பேப்பர் மில் அப்படின்னு நினைக்கிறேன். நேச்சர் ட்ராவலில் அடுத்து புதுமா மழை பெஞ்சிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்குது. வெயில் வரைக்கும் கடிமான வெயில், இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு ஜாலியாக தான் இருக்குது. நம்ம ஹிந்தி பானா பையன் ஹிந்தி ரெண்டு பேரும் பேசிட்டு தான் ரெண்டு பேரும் சுத்தம் அப்படியில் அவர் ஹிந்தியில் பேசுவார், நானும் தமிழில் பேசுவேன். ரெண்டு பேரும் ஒன்று ஆனால் இருந்தாலும் பேசிட்டு தான் போகும். ஜாலியாக தான் இருக்குது. ஹாய் சொல்ல பையா. தெரியாமல் ஒரு வந்துதா இந்த மாதிரி அண்டா சாதா அண்டா பப்ஜி அண்டா அப்படின்னு அண்டா பிரியாணி அப்படின்ட்டு வருவாங்க. ஆனால் டீ மட்டும் வரவே வராது. நம்மகிட்ட இருக்கிறது வெறும் 40 மட்டும்தான் இருக்குது. 40 ரூபாய் வச்சுக்கிட்டு இங்கே அரக்கோணத்துலேருந்து சென்னை வரைக்கும் போகணும். இன்னும் 2 மணி நேரம் இது பண்ணணும். அடுத்து அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். நைட்டில் ஜங்ஷனில் கண்டிப்பாக சார் வேலை இருக்கும். அந்த வேலையை செஞ்சு
நாம் இது பண்ணி நைட்டு ஸ்டே பண்ணணும், நைட்டு ஜங்ஷனில் ஸ்டே பண்ணுறோமா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறோமா அதுன்றது என்னென்னு தெரியல. ஸ்டே பண்ணும் சாப்பிட்ணும், பகல்லே இருந்தால் கூட அம்மா உணவகம் இருக்கும். நம்மகிட்ட இன்னும் 30 ரூபா மட்டும்தான் இருக்குது. காரணம் என்னன்னு திருநங்கை மங்கைகள்னு சொல்கிறாங்கல்ல பரவாயில்ல, திருநங்கைகள் கரெக்டாக வச்சிருக்கிறேன்னா அவங்க வந்து கேட்டு 10 ரூபா வாங்கிட்டுட்டாங்க. ஒரு செம அழப்புறேன், நான் ஃபுல்லாக இந்திக்காரங்க தான், நார்த் இந்தியன் தான் இருக்காங்களா, நான் ஒரே ஒருத்தன் தான் சவுத் இந்தியா. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கேட்டாங்க, காசு கேட்டாங்க, தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் தரமாட்டேன்னு சொன்னால் ஒரு 18-19 வயசு இருக்குது, அவன் வேண்டி இல்லை நீ கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நான் எடுத்து டப்புன்னு எடுத்து 10 ரூபா வச்சுக்கிட்டேன். வரும்போதெல்லாம் வந்தாங்க அவங்ககிட்டலாம் சொல்லி, ஆனால் இப்படி தானே அப்படி தானே சொல்லி சமாளிச்சுங்க சொல்லவே முடியல, மிரட்டுறாங்க. எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த பையன் 500 நோட்டு கட்டினதும் அப்புறமேட்டு அவங்க கேங் லீடர் ஒருத்தர், அவரோட மேஸ்திரி கான்ட்ராக்டர் ஏதோ கட்டுற வேலை சேர்ந்ததான் மேஸ்திரி ஆட்ருக்கு, அவர் வாங்கி அந்த 500 ரூபா வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறமேட்டு அவர் கொடுக்க மாட்டா அப்படின்னு அவர்கிட்ட சண்டை பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வாங்காமல் அடுத்த ஆள்கிட்ட வாங்கிச்சு. அப்புறமேட்டு அவர்கிட்ட நீ கொடுக்குன்னு கேட்டுச்சு. அப்புறமேட்டு அவர் ஒரு 10 ரூபா கொடுக்குது, அவர் 20 ரூபா கொடுத்தாரு எனக்கு. அந்த பையனு இல்லை வேண்டாம் அந்த பையன்கிட்ட இருக்கா காசு 500 ரூபா வேணும் அப்படின்னு கேட்குது. ஹிந்தியில் சண்டை பண்ணுறது அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையனே வாங்கி அந்த 10 ரூபாய் கொடுத்ததுக்கப்புறமா அந்த திருநங்கை மங்கை வந்து வாங்கிட்டு போணுச்சு. மிரட்டு வந்து பண்ணுது, அது தனியாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியானதுலாம் பிரச்சனை இருக்கும். நார்மலாகவே ஏசியில் மட்டும்தான் இருக்கா, ஸ்லீப்பர் கோச்சிலையும் வருவாங்க. அப்படின்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ்ஸாக ஒரு 10 ரூபாயோ 5-5 ரூபாயோ சேஞ்சஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வரும்போது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அவங்க வரும்போது கொடுக்கல அப்படின்னா சம்பவம் தான், படிக்கட்டிலேருந்து தள்ளி விட்டுரும், அந்த கோவப்படுது. நானும் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுட்டாங்க திருநங்கை மங்கைகள் அந்த மாதிரியான பிரச்சனை. அதெல்லாம் அந்த மாதிரியான இஷ்யூ இருக்குன்னு கண் முன்னாடி காட்டிட்டாங்க. போ ஒரு 5 நிமிஷம் சிப்பல் சிறந்துருச்சு, என்னடா பண்ணுறது. இதே நார்த் இந்தியாலாம் நாம் போனாங்க அப்படின்னா லாங்குவேஜ் தேர்தலத்தில் என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. 1000 ரூபா இருந்தாலும் எடுத்து கொடுத்துட்டு தான் வரணும் அப்படிப்பட்ட மிரட்ட மாட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் தலைவர் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா பார்த்துக்காங்க. நல்லவங்க இருக்காங்க, பட் காலையிலேருந்து வந்தாங்க அவங்களாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அவங்க வந்து கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அக்கா இதுமாரி இல்லை இல்லை அக்கா இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் இங்கே வந்து மிரட்டுமேனு மிரட்டிட்டாங்க, வாங்கிட்டும் போயிட்டாங்க. அந்த பையன் கொஞ்சம் அந்த மேஸ் அந்த கான்ட்ராக்டர் கொஞ்சம் இதாக இல்லை அப்படின்னா அந்த 500 ரூபா வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்பயும் கேட்குறாங்க வாங்கி சண்டை பண்ணிக்கிட்டு சரின்னு. நானும் தப்பு எடுத்துட்டு எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை பார்த்துட்டு வந்துருந்தேன். அப்படின் ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு கேட்டேன், தரமாட்டேன் வரமாட்டேன். சென்னையோட ஹைப்பு நம்மளை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டடலாம் பார்த்தீங்க, அடுக்குமாடி குடியிருப்புகள். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்னாலே நம்ம சென்னை வந்து நம்ம வரவேற்றுச்சு அப்படின்னா சென்னைக்குள்ளே எண்டியாக இருக்கும். எங்கே இருக்கோம் பார்த்தோன்னா பெரம்பூர், பெரம்பூர்லேருந்து போயிட்டுருக்கோம். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளே பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து சென்னையிலாம் உள்ளே எண்டியாக இருக்கும். சென்னை வந்து சென்னையோட வைரல், சென்னையோட ஃபீவர் வந்து வரஞ்சிச்சு. சரி யாசர் பாடி ஜீவா அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால் சென்னைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். டைம் டைம் இன்னமும் இங்கெல்லாம் தூங்காமல் இருக்காங்க. சென்ட்ரல் வந்தாச்சு, செம கூட்டம் காலை நச்சுக்கிட்டு போகிறாங்க, இறங்கி போகிறதுக்குள்ள அதனால் வண்டி ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அதனால் நம்ம உள்ளே ஏறிக்கணும். ஐயா இல்லை பையா, சீட் ஆல்ரெடி புக்கிங் தரும். வா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது ரொம்ப நல்லது. இந்த கூட்டத்தில் வந்து முன்னாடி வண்டிட்டு போய் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அது ஒரு வேலைக்கு இல்லை அங்கே. பாரு ஸ்டேஷன் இதா, ஏ ஸ்டேஷன் சென்னை சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல் டாக்டர் ராமச்சந்திர லிக்கா ஹே, டாக்டர் ராமச்சந்திரம் லிக்கா ஹே, ஆ எஸ் கரெக்ட் கரெக்ட், எம்ஜி ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் சென்னை மேஜர், ஆ சென்னை சென்னை எம்ஜி ராமச்சந்திரன் எல்லாம் ஒன்று, ஆ ஓகே டீ. சென்னை வந்து ஒருத்தர் வெளியே கேட்டார், வெளியே சொல்லிடுச்சு, ஒரு நேரம் தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு. சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு கரெக்டாக 9:29. நம்ம எங்கே ஸ்டேஷனுக்கு போகிறோம், எங்கே எடுக்க போகிறோம், எப்படி இது பண்ண போகிறோம், எங்க லோடு எத்தனை போகிறோம், எங்கே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. நம்மளுக்கு நிறைய ஆப்பு, ஆப்பில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல ஆப்பில் ஏர்ன் பண்ணுவோம். அடுத்து ஆப்
சார்ஜில் என் பண்ணுறது இப்போதைக்கு ஆகாத வேலை, நம்ம செல்லில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடூர் போகலாம். அதனால் நாளைக்கு சென்ட்ரல் சென்னை இங்கே தான் சென்னையில் இருக்க போகிறதா நேரு ஸ்டேடியம் எங்கே இருக்குப்போம். நேரு ஸ்டேடியம் பக்கமாக இருந்துச்சுன்னா நேரு ஸ்டேடியத்துக்கு போயிட்டு நேரு ஸ்டேடியம் செலுத்தி இருக்கிற இதர வேலைகள் எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியும் ஓகேங்களா. நேரு ஸ்டேடியம் போயிட்டு சென்னை வந்து உடனே நான் வேறு மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பட் ஆனால் அது மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ என்னென்னா இன்றைக்கி மோடி வந்திருக்கார், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாக்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல் லைட்டு. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வெறும் 900 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் கூட இல்லை. நம்ம நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம். அதனால் நம்ம 30 ரூபாய் வச்சு செஸ் ஒலிம்பியாட பார்க்க போகிறோம். என்ட்ரி ஃபீஸ் இருக்கா என்னன்னு தெரில. மோடி வந்திருக்கிறதுனால, பிரதமர் மோடி வந்திருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோடி ஃப்ளக்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அங்கேருந்து தெரியும் ஃப்ளக்ஸ் தான் இருக்குது. அதனால் 900 மீட்டர் அப்படிங்கிறனால நம்ம ஸ்டேடியத்துக்கு போயிடும். ஸ்டேடியத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து என்னத்தை லீவ் பண்ண முடியும், என்னத்தை இது பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அங்கேருந்து பார்ப்போம். அங்கே வந்து சார்ஜ் கோட்டை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல் லைட்டு. அதனால் நான் இதெல்லாம் சென்னை இதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸில் அதில் இதெல்லாம் பார்த்தோம்போது அது வேறு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்போனா அதோட பிரம்மாண்டம் இதோட பிரம்மாண்டம் வேறு மாதிரி இருக்குது. சென்னைனாவே நாம் நினச்சிருப்போம். நான் அங்கேருந்து வரும்போது உங்ககிட்ட எக்ஸிட் வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்போ தண்ணி குடிச்சு பசி இல்லை. ஆமாம், அதனால் நம்ம டைரெக்டாக இதுக்கு போயிடுவோம், ஸ்டேடியத்துக்கு போயிடுவோம். இப்போ நல்ல நார்மலாக வச்சுருக்குற அப்படியே இருக்குது. இது மெயின்டெனன்ஸ் பண்ணல, எந்த ஒரு டிவி பெரியவங்களாம். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேர் நேம் கரெக்டாக தெரில, நேம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல எனக்கு தெரில. சாரி, அங்கே எதுவும் எழுதியும் இல்லை. காலேஜாக இருக்கும், நான் இதாக இருக்கும், பெருநகர சென்னை மாநகராட்சி அந்த இது தான் அந்த தான் தூக்கி கட்டிட்டாங்களோ. அதான் பாருங்கள் லைட்டிங் ஓட்டிருக்கா, அது இந்தாண்டது தான் அந்த தூக்கி கட்டிட்டாங்க தெரில. என்னப்பா நான் சென்னையை இரண்டு அட்ரஸ் பார்த்துருக்கேன், ஆனால் நான் பார்க்குற வியூ வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்க்குற வியூ வேறு மாதிரி இருந்துச்சு. காரணம் என்னென்னா அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் ஆப்போசிட் பாருங்கள், ஒயிட் பேலஸ்க்கே டஃப் கொடுக்கும், அமெரிக்கா ஒயிட் பேலஸ்க்கு டஃப் கொடுக்குற அளவு இருக்குது. இந்தாண்ட பார்த்தோம்னா சென்னை ஃபுல் அண்ட் ஃபுல் செஸ்ஸு 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 செஸ் ஒலிம்பியாட் நடக்கிறதுனால பாருங்கள் செஸ் போர்ட் போட்டு சென்னை கார்பரேஷன் சிங்கார் சென்னை 2.0 சிங்கார் சென்னை 2.0 அப்படின்னு சொல்லி போட்டு எல்லோரையும் வர. சென்னையில் நடக்கிறதுனால பில்டிங் ஒட்டுமொத்த பில்டிங்கையுமே செஸ்ஸால் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்கள அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே செஸ் தான், செஸ்ஸுலேயே இது பண்ணியிருக்காங்க. செஸ் நம்ம சென்னை, சென்னை ஒலிம்பியாட், சென்னையில் நடக்கிற இவ்வளோ பெரிய கோலாகலம் லைட்டிங் பாருங்கள், லைட் செட்டிங் தான் ஜம்மு கொடுக்குறாங்க. இன்னொரு பெரிய ஒரு நம்மளுக்கு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் இருக்காங்க. மோடிஜி வந்ததுனால தான் நேரு ஸ்டேடியத்தில் இது பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாலும், ஆனால் மேட்ச் நடக்க போகிறது எல்லாமே மகாபலிபுரத்துலையா. அப்போ நாம் வந்து மகாபலிபுரத்துக்கு போகணும் ஓகேங்களா. மகாபலிபுரம் போனால் கண்டிப்பாக பார்க்கணும். கிங் மோடிஜி வெல்கம் சென்னை பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். இப்படி ஒரு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸை நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. மகாபலிபுரத்துக்கு இன்னும் இங்கேருந்து 60 கிலோமீட்டர் இருக்குது. மகாபலிபுரம் போகணும், சரி ஓகே. நான் ரிட்டர் நம்மளோட டாஸ்க்கே போயிடலாம். நம்ம பிளானில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் முடிஞ்சிச்சு, சரி ஓகே. சரி, நம்ம டூரிஸ்ட் கைடாக இது பண்ணுறது எங்கே அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுலாம் நான் வந்து இதில் பார்ப்போம். சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க உள்ளகில் எல்லாமே, அட்டகாசமாக இருக்குது. அதனால் நம்ம டெஸ்ட்டு 30 ருபீஸ் இருக்குது. எனக்கு சுத்தமாக பசி எடுக்கவே பசி எல்லாம் ஃபுல்லாக அடங்கிடுச்சு சென்னை வந்ததுங்க. அதனால் 30 வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத நாம் அடுத்து உங்களுக்கு லைவாக காட்டிகிட்டே வரேன். நைட்டு 11:30 ஆகுது. 11:30க்கும் கடைகள்லாம் நிறைய ரோட்டு கடைகள்லாம் இருக்குது. 1 ரூபா 10 ரூபா 20 ரூபா இன்னும் நம்மகிட்ட 10 ரூபா இருக்குது. அதை வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். காலையில் இருந்து என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம், காலையில் பண்ணுறோம், எங்கே படைக்கிறோம்னு தெரியல. டென்ஷன் கிடையாது.